ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வேலை முடிஞ்சிருச்சுங்க. டாஸ்க் எத்தனை மணி? 11:30 ஆகுது. கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ஆயிருக்கு இந்த டாஸ்க் முடிய. கடைசியில ஓட்டிங் ஃபேக்டரிலேயே பல ட்விஸ்ட்கள் நடந்தது. என்ன பாத்தீங்கன்னா, 1 நம்பருக்கும் 6 நம்பருக்கும் தான் பிரச்சனை. 1 நம்பர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா, ஜூலியும் நம்ம ரம்யாவும் போட்டி போடுறாங்க. எல்லா ஹவுஸ்மேட்ஸும் ஆர்டர் அரேஞ்ச் ஆயிட்டாங்க. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ ரம்யா வந்து 1 நம்பர் ஓட்டு வந்து ஜூலிக்கு போட்டதால, ஸோ நீங்கள் 1 நம்பருக்கு தகுதியே இல்லைன்றதால ஜூலி போய் அந்த 1 நம்பர் உட்காந்துட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா 7 நம்பர்ல இந்த ஸ்துதி வந்து ஒத்துக்கல. எனக்கு 7 நம்பர்லேயும் 3 ஓட்டுக்குது, 6 நம்பர்லேயும் 3 ஓட்டுருக்கு. ஸோ நான் வந்து எதில் போய் நிற்கிறதுனாங்க. ஆனால் 7 நம்பர் ரம்யாவுக்கு வந்து 2 ஓட்டு தான் இருந்தது. ஸோ ரம்யா சொல்கிறாங்க, எனக்கு 2 கம்மியாக தான் இருக்குது, உனக்கு 3 அதிகமாக இருக்குது, நீ போய் உட்காருனா ஸ்துதி அங்கே புடி பிடிக்கிறாங்க. வீணா சண்டை போட்டு கடுப்பேத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹவுஸ்மேட்ஸ் ரீ ஓட்டு போட்டு நம்ம ரம்யா 6வது இடமும் 7வது இடத்துக்கு நம்ம இவங்களை தள்ளி விட்டாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா, அதிசயத்தில் அதிசயம், மிக சந்தோஷமாக ஆக்ரோஷத்தில் கத்திய நம்ம ஜூலி முதலிடம், 2வது இடம் நிருப்புக்கு, 3வது இடம் வந்து பாலாக்கு, 4வது இடம் பார்த்தீங்கன்னா தாமரை செல்விக்கு, 5வது இடம் அபிராமிக்கு, 6வது இடம் ரம்யாவுக்கு, 7வது இடம் பார்த்தீங்கன்னா ஸ்ருதிக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் ஆடியன்ஸாக நீங்கள் யாருக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருக்கணும், யாருக்கு யார் யாருக்கு எந்தெந்த பிளேஸ் வந்திருக்கணும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை இந்த ஆர்டரே கரெக்டாக இருக்கன்றதை கரெக்டாக சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.